பார்க்க போறோம்னா இன்டெக்ரல் கால்குலஸ் இன்டெக்ரல் கால்குலஸ்ல டைப் 1 டைப் 2 முடிச்சோம் இப்போ டைப் 3 ல மிஸ் எக்சர்சைஸ் 2.3 ல ஹோம்வொர்க் சம்ஸ் கொடுத்திருக்கேன் அதுக்குரிய ஆன்சர்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு இன்னைக்குரிய கான்செப்ட்க்குள்ள போலாம் ஓகேவாமா ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் கொடுத்திருக்கேன் செகண்ட் சம் தேர்ட் சம் ஃபோர்த் சம் ஃபிஃப்த் சம் கொடுத்திருக்கேன் இப்போ செகண்ட் சம் பாரு a பவர் x மைனஸ் e பவர் x இன்டு log b டிவைடட் பை e பவர் x log a இன்டு b பவர் x இன்டு dx இதுதான் சம் கொடுத்திருக்காங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம் இதே ஒரு மாடல்ல தான் இருந்துச்சு என்ன கான்செப்ட் எக்ஸ்பான்ஷியல் ஃபங்க்ஷனும் லாகரிதமிக் ஃபங்க்ஷனும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது log e ஓட வேல்யூ வந்து 1 னு பாத்துறோம் அந்த கான்செப்ட தான் இங்க அப்ளை பண்ணப் போறோம் ஹியர் a பவர் x இருக்குமா இங்க b பவர் x வந்துட்டா தான் நம்ம கீழ கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப இந்த x என்ன பண்றாங்கன்னா பவர்ல கொண்டு போயிருக்காங்க லாகரிதம்ல எப்பயுமே பவர்ல இருந்துச்சுனா ஃப்ரண்ட்ல கொண்டு போவோம் இங்க ஃப்ரண்ட்ல இருக்குறத பவர்ல கொண்டு போறாங்க அப்ப e பவர் x இந்த x மேலே போகுதுமா அப்ப log of b பவர் x னு மாறிது e பவர் log of b பவர் x மாறுது அதே மாதிரி டினோமினேட்டர்ல பார் e பவர் x இந்த log a னு இருக்கு இத பவர்ல கொண்டு போகும்போது e பவர் log of a பவர் x னு மாறுது e பவர் log of a பவர் x மாறுது இந்த b பவர் x அப்படியே வச்சுப்போ இப்போ ஏற்கனவே நாம என்ன பாத்துக்கோ e பவர் log of something is அதே அந்த வேல்யூ மட்டும் எடுத்து எழுதணும் ஏனா ரெண்டும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்ப e பவர் log of b பவர் x எதா மாறிரும் வெறும் b பவர் x ஆ மாறிரும் அப்ப இந்த a பவர் x அப்படியே a பவர் x எழுதிரு மைனஸ் e பவர் log of b பவர் x இருக்குறத வெறும் b பவர் x மட்டும் வந்துரும் a பவர் x மைனஸ் b பவர் x டிவைடட் பை இங்க என்ன மாறிரும் e பவர் log of a பவர் x e பவர் log of something is அந்த something ஓட வேல்யூ தான் எடுத்து எழுதணும் அப்ப a பவர் x இன்டு b பவர் x ஆ மாறிச்சு இப்போ மேல சப்ராக்ஷன்ல இருக்கு கீழ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அப்ப டம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிரு a பவர் x டிவைடட் பை a பவர் x இன்டு b பவர் x dx மைனஸ் b பவர் x டிவைடட் பை a பவர் x இன்டு b பவர் x னு மாறிடுது அப்ப a பவர் x கெட் கேன்சல் ஹியர் b பவர் x கெட் கேன்சல் அப்ப இந்த b பவர் x மேல கொண்டுட்டு போகணும் அப்ப இன்டெக்ரல் b பவர் -x இன்டு dx மைனஸ் இந்த a பவர் x நியூமரேட்டர் கொண்டு போகும்போது மைனஸ் a பவர் மைனஸ் x இன்டு dx னு மாறிடுது நமக்கு ஏற்கனவே ஃபார்முல என்ன மாதிரியும் இன்டெக்ரல் a பவர் x இன்டு dx is equal to a பவர் x divided by log a plus c நமக்கு தெரியும் here x இருக்கு பதிலா ஒரு minus 1ன்ற கோஎஃபிஷியன்ட் இருக்கு அப்ப 1 by minus 1 into b power minus x divided by log b மாறிரும் இந்த minus இங்க கீழ டிவிஷன்ல போட்டாச்சு இந்த minus அப்படியே போட்டு a power minus x இன்டகிரேட் பண்ண போறேன் அப்ப a power minus x divided by இந்த minus முன்னாடி இருந்துச்சுமா minus log a இந்த minus சேர்ந்து plus ஆ மாறிச்சு அப்ப a power minus x divided by log a இந்த minus numerator போகும்போது minus of b power minus x divided by log b plus c மாறுது a power minus x denominator கொண்டு வரும்போது a power x இதோடயே சம்ம முடிச்சாலும் முடிச்சிடலாம் இல்ல a power minus x கீழ கொண்டுட்டு வந்தீனா 1 by a power x log a b power x கீழ கொண்டுட்டு வரும்போது b power minus x கீழ கொண்டுட்டு வரும்போது b power x log b plus c therefore answer போட்டு எடுத்து எழுது integral a power x minus e power x log b divided by e power x into log a into b power x dx is equal to உனக்கு என்ன answer கிடைச்சிருக்கு 1 by a power x log a minus 1 by b power x log b plus c okay students third sum பார்க்கலாம் third sum என்னமா இருக்கு e power x plus 1 the whole square into e power x dx கொடுத்திருக்கு மா பார்த்தோனியுமே இது பவர் நோயும் e power 2x a square plus b square மட்டும் போடக்கூடாது இது என்ன ஃபார்முலா a plus b the whole square அப்ப a square plus 2ab plus b square அந்த ஃபார்முலா அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாவை முதல்ல எக்ஸ்பாண்ட் பண்ணேன் அப்ப e power x into e power x வரும் a square வேணுமா அப்ப e power 2x ஆ மாறிரும் while multiplying we have to add the powers அடுத்து plus 2 into ab வரும் a இருக்க வேண்டிய இடத்துல e power x b இருக்க வேண்டிய இடத்துல 1 அப்ப 2 into e power x plus 1 ஸ்கொயர் ஓட வேல்யூ 1 into e power x into dx இருக்கு into e power x into dx இருக்கு அப்ப இத ஒவ்வொண்ணையும் அடுத்து மல்டிப்ளை பண்ணு e power 2x into e power 3x into e power x பாக்கும்போது இங்க 2x மா இங்க x 2x plus x பாக்கும்போது e power 3x ஆ மாறிடும் a power m into a power m equal to a power m plus n
அவ அடுத்து இங்க 2 இன்டு e பவர் x மல்டிப்ளை பண்ணும்போது e பவர் 2x இன்டு dx பிளஸ் இந்த 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இன்டெக்ரல் e பவர் x இன்டு dx இப்போ இங்க இன்டகிரேட் பண்ணப் போறேன் e பவர் x இன்டகிரேட் பண்ணா e பவர் x ஏ தான் கிடைக்கும் ஹியர் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 3 அப்ப e பவர் 3x டிவைடட் பை 3 பிளஸ் 2 இன்டு e பவர் 2x டிவைடட் பை 2 அந்த கோஎஃபிஷியன்ட்ட கீழ எழுதியாச்சு பிளஸ் e பவர் x இன்டகிரேட் பண்ணும்போது e பவர் x பிளஸ் c எல்லா டம்மையும் இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு இந்த 2 கெட் கேன்சல் தேர்ஃபோர் e பவர் 3x டிவைடட் பை 3 பிளஸ் e பவர் 2x பிளஸ் e பவர் x பிளஸ் c தேர்ஃபோர் ஆன்சர் போட் எடுத்துறது e பவர் x பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இன்டு e பவர் x dx இஸ்இக்குவல் டு e பவர் 3x டிவைடட் பை 3 பிளஸ் e பவர் 2x பிளஸ் e பவர் x பிளஸ் c ஓகே ஸ்டூடண்ட்ஸ் थर्ड சம் பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்க பாரு e பவர் 3x மைனஸ் ஆஃப் e பவர் மைனஸ் 3x divided by e power x into dx இப்ப பார்த்தோமே தெரியுது இங்க a minus b சப்ராக்ஷன்ல இருக்கு கீழ இருக்கிற டம் e power x அப்ப டம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறே e power 3x divided by e power x into dx minus e power minus 3x divided by e power x into dx அப்ப a power m divided by e^3x divided by e^x into dx minus e^-3x divided by e^x into dx இப்ப இது பார்த்தோமே என்ன ஃபார்மட் a^m divided by a^n அப்ப ஃபார்முலா என்னமா a^m n அப்ப e^3x - x into dx அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வந்துரும் e^-3x - x னு மாறிரும் அப்ப e^-3x - x னு மாறிரும் 3x minus x பார்க்கும்போது e power 2x here minus 3x minus x பார்க்கும்போது minus e power minus 4x ஆ மாறிரும் இப்போ இன்டகிரேட் பண்ணு அப்ப e power 2x இன்டகிரேட் பண்ணும்போது e power 2x கோஎஃபிஷியன்ட் என்னமா இருக்கு 2 அப்ப இங்க டிவைடட் பை 2 here இங்க ஒரு மைனஸ் இருக்குமா e power minus 4x இன்டகிரேட் பண்ணும்போது e power minus 4x டிவைடட் பை 4 போடணும் அங்க minus 4 போடுற அப்ப minus minus சேர்ந்து plus ஆ மாறிச்சு answer e power 2x divided by 2 plus e power minus 4x divided by 4 plus c a mariro therefore answer eduthu eluduma e power 3x minus e power minus 3x divided by e power x into dx is equal to e power 2x divided by 2 plus e power minus 4x divided by 4 plus c okay students last sum paakalam ma idu exam la paatha adhe model dhaan ma e power x plus e power 5x divided by e power x plus e power minus x edaachu oru term common a veli eduthu numerator denominator cancel pannittu answer kandupidikkanum adha nee endha model analum seiyalama indha sum eppadi porranga paare e power 3x plus e power 5x appadi eduthukko here e power x ay appadi eduthukko e power minus x ay eppadi eludhuranga na 1 by e power minus x ay eppadi eludhuranga x power minus enna 1 by x power enna eludhuranga e power minus x 1 by e power x னு எடுத்தாங்க சரி denominatorல lcm எடு lcm எடுத்தேனா இந்த e power x இங்க வரும் அப்ப இது எதா மாறிரும் e power 2x ஆ மாறிரும் +1 divided by e power x னு வரும் numeratorல denominatorல ஒரு fraction இருக்கு அப்ப reciprocal போகும்போது மேல எப்படி மாறிது e power x into e power 3x plus e power 5x அப்ப denominator lcm எடுத்த பிறகு என்ன இருந்துச்சு இங்க e power 2x plus 1 னு வந்துச்சு e power 2x plus 1 னு வந்துச்சு சரி அடுத்து இங்க e power 3x இருக்கு இங்க e power 5x இருக்கு ரெண்டுலயும் காமன் ஆ எது இருக்கு e power 3x இருக்கு அப்ப இந்த e power x அப்படியே வச்சுப்போ இந்த ரெண்டு டம்ல இருந்தும் e power 3x காமன் ஆ வெளிய எடுத்துரு அப்ப e power 3x into 3x வெளிய எடுத்துட்டா உள்ள எனக்கு இங்க என்ன மாறிரும் 1 ஆ மாறிரும் 1 plus e power 5x ல இருந்து 3x நான் வெளிய எடுத்துட்டேன் அப்ப ரிமைனிங் எனக்கு எவ்வளவு இருக்கும் e power 2x அப்ப e power 2x divided by e power 2x plus 1 னாலும் 1 plus e power 2x னாலும் 1 தான் அப்ப அந்த மாத்தறதுனா ரெண்டு கேன்சல் ஆகி into dx ஆ மாறிச்சு here e power x into e power 3x அப்ப e power 4x into dx னு மாறிச்சு அப்ப இத இன்டகிரேட் பண்ணினா e power 4x divided by 4 plus c e power 4x divided by 4 plus c therefore
power x into e power 3x plus e power 5x divided by e power 2x plus 1 into dx is equal to e power 4x divided by 4 plus c. Exercise 2.3 over ஆயிடுச்சுமா 2.4 ல ஃபர்ஸ்ட் சம் ஃபோர்த் சம் ஃபிஃப்த் சம் கொடுத்துருந்தோம் அதை அடுத்து பார்த்துடலாம் minus
2 sin x into cos x into dx ஆ மாறிச்சு பார்த்த உடனே இது என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab அப்ப ஃபார்முலா என்னது a - b the whole square a இருக்க வேண்டிய இடத்துல sin x b இருக்க வேண்டிய இடத்துல cos x அப்ப இன்டெக்ரல் எப்படி மாறிரும் sin x minus cos x the ஹோல் ஸ்கொயரா மாறிடும் ஏற்கனவே வெளிய ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்காமா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி sin x minus cos x into dx வந்துச்சு அப்ப டம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருது இன்டெக்ரல் sin x dx minus cos x into dx மாறிடும் sin sin x இன்டெக்ரேட் பண்ணும்போது minus cos x cos x இன்டெக்ரேட் பண்ணும்போது minus sin x plus c அப்ப minus a காமனா வெளிய எடுத்துறேனா minus of sin x plus cos x plus c therefore answer square root of 1 integral square root of 1 minus sin 2x into dx is equal to minus of sin x plus cos x plus c இதோட உங்களுடைய ஹோம்வொர்க் சம்ஸ் முடிஞ்சிருச்சு இதே மாடல தான் நடுவுல 1 plus sin 2x சொல்லிட்டு எக்ஸாம்பிள் 2.23 இருக்கு அது நீ உங்களுடைய ஹோம்வொர்க்கா போட்டுக்கோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம் example 2.24 enna samala kuduthirukanga bar evaluate integral cos cube x into dx evaluate cos cube x into dx ketirukanga appa cos x o cos 2x o cos 3x a irundha namakku formula theriyum integral cos x into dx na enna potta sin x idhe cos 3x o cos 4x o unchina adha coefficient division la potu keela denominator la potu sum unchina ஆனா இங்க என்ன வரது cos cube x ஆ இருக்கு அப்ப in terms of cos x ஓ cos 3x ஓ எழுதுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் இந்த இன்டெக்ரலை எப்படி மாத்தலாம் அப்படி நம்ம யோசிக்கணும் அப்ப வா சொல்யூஷன்ல பாரு கன்சிடர் cos cube x அப்ப cos cube x அ மட்டும் எடுத்துக்கலாம் நமக்கு ஏற்கனவே ட்ரிகனோமெட்ரியில ஒரு ஃபார்முலா தெரியும் cos 3x 4 cos cube x 3 cos x cos 3x 4 cos cube x minus 3 cos x அதாவது in terms of இப்போ எனக்கு என்னதான் வேணும் cos cube x மட்டும் தான் வேணும் அப்ப இத இந்த சைடு வச்சுக்கோ இத ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போ அப்ப 4 cos cube x cos 3x plus 3 cos x இந்த பிளஸ் இங்கட்டு கொண்டு வந்தறாங்கமா 4 cos cube x cos 3x plus 3 cos x ஆ மாறிஞ்சி எனக்கு என்ன மட்டும் தான் வேணும் cos cube x மட்டும் தான் வேணும் அப்ப cos cube x 1/4 cos 3x plus 3 cos x cos 3x plus 3 cos x ஆ மாறிச்சு therefore integral cos cube x into dx is equal to integral 1/4 cos 3x plus 3 cos x into dx ஆ மாறிச்சு 1/4 constant காமனா வெளிய எடுத்துறேன் இன்டெக்ரல் cos 3x into dx னு வரும் அப்ப என்னமா வரும் cos x டிஃபரன்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது sin x அப்ப sin 3x இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது 3 அப்ப டிவைடட் பை 3 பிளஸ் இங்க 3 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ இன்டெக்ரல் cos x into dx போடுவ அப்ப ஆன்சர் என்ன எழுதிடுவ sin x plus c இப்போ 1/4 உள்ள கொண்டு வந்தாலும் ஓகே தான் இல்ல இப்படியே ஆன்சர் முடிச்சானோ சரிதான் இப்போ சம்ல உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்ப 1/4 உள்ள கொண்டு போனா 4 into 3 12 அப்ப 1/12 into sin 3x plus 3/4 into sin x plus c இது ஒரு கான்ஸ்டன்ட் தாமா அத 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் அகைன் ஒரு கான்ஸ்டன்ட் தான் சோ ஜஸ்ட் பிளஸ் c மட்டும் போட்றேன் therefore ஆன்சர் எடுத்து எழுது இன்டெக்ரல் cos cube x into dx is equal to 1/12 into sin 3x plus 3/4 into sin x plus c ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸசைஸ் 2.4ல இதே மாதிரி தான் sin cube x into dx னு இருக்கு இதே கான்செப்ட் தான் இங்க cos cube x க்கு நமக்கு ஃபார்முலா இல்லாத மாதிரி இங்க sin cube x க்கு ஃபார்முலா கிடையாது அப்ப ட்ரிகனோமெட்ரியில எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் நமக்கு ஃபார்முலா தெரியும் sin 3x 3 sin x 4 sin cube x என்ன ஃபார்முலா sin 3x 3 sin x minus 4 sin cube x எனக்கு என்ன மட்டும்தான் வேணும் sin cube x தான் வேணும் அப்ப equal to இந்த பக்கம் கொண்டு போயிரு sin 3x அந்த பக்கம் கொண்டு போயிரு அப்ப 4 sin cube x 3 sin x minus sin 3x னு
மாறிடும் எனக்கு என்னதான் வேணும் sin cube x தான் வேணும் அப்ப which is equal to 1 by 4 into 3 sin x minus sin 3x னு மாறிச்சு therefore integral sin cube x into dx is equal to 1 by 4 into 3 sin x minus sin 3x into dx னு மாறிடும் 1 by 4 கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்துரு அப்ப இன்டெகிரல் 3 sin x dx னு வரும் 3 வெளிய வச்சிட்டேனா sin x இன்டெகிரேட் பண்ணும்போது minus cos x அடுத்து minus sin 3x னு இருக்குமா sin 3x இன்டெகிரேட் பண்ணும்போது minus cos 3x அப்ப minus cos 3x divided by 3 plus c ஆ மாறிடு இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆ மாறிடும் 1 by 4 உள்ள கொண்டுட்டு போனேனா அப்ப இந்த இது ரெண்டு பிளஸ் ஆ மாறும் minus 3 by 4 into cos x plus cos 3x divided by 12 plus c therefore integral sin cube x into dx is equal to plus ஆ முதல்ல எடுத்துடுங்க அப்ப cos 3x divided by 12 minus 3 by 4 into cos x plus c okay students the last sum enna kuduthanga paaru integral cos 2x plus 2 sin square x divided by cos square x into dx appa inga 2 sin square x irukku inga verum cos 2x irukku appa trigonometry la cos 2x ku 4 formula irukuma adula enna enna formula paathirukom cos 2x is equal to cos square x minus sin square x or formula irukku cos 2x is equal to 2 cos square x minus 1 irukku again cos 2x is equal to 1 minus 2 sin square x irukku namakku indha edathula enna relevant ah namba formula apply panna inga plus 2 sin square x irukku inga edha or minus 2 sin square x irundhuchuna plus um minus um cancel aagi denominator easy ah vandrum 1 by cos square secant square ah maathiralam அதனால என்ன ஃபார்முலா எடுத்துக்கறேன் cos 2x is equal to 1 minus 2 sin square x cos 2x is equal to 1 minus 2 sin square x அப்ப இந்த cos 2x க்கு பதிலா 1 minus 2 sin square x plus அங்க இருக்கிற 2 sin square x அப்படியே எடுத்துக்கிறது divided by cos square x into dx னு மாறிடும் இந்த minus உம் plus உம் சேர்ந்து cancel ஆயிடும் அப்ப 1 by cos square x into dx னு மாறும் 1 by cos square x எல்லாம் மாறிடும் secant square x ஆ மாறிடும் அப்ப இன்டெகிரல் secant square x into dx secant square x இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் tan x + c அப்ப therefore எந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கு ஈஸியா வரும் எது கேன்சல் ஆகும் அத நல்லா ஞாபகம் வச்சு அப்ளை பண்ணினா சம் ரொம்ப ஈஸியா therefore integral cos 2x plus 2 sin square x divided by cos square x into dx is equal to tan x plus c okay students exercise 2.4 வரைக்கும் கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிச்சு நாலு वीडियोस கம்ப்ளீட் ஆயிச்சு அடுத்து உங்களுக்கு வர போறது google form தான் அதனால இன்னைக்கு ஹோம்வொர்க் என்னன்னா ஸ்டடி அண்ட் ரைட் ஆல் தி ஃபார்முலாஸ் இன் டைப் 1 டைப் 1 ல என்ன டீப் பண்ணோம் இன்டெகிரல் x பவர் n into dx பாத்தோம் Type 2 integral dx by log dx by x na log x and the formula paatham third type la integral e power x into dx paatham fourth type la nama trigonometrical function integral sin x into dx indha formulas ellathiyume padichi eludhi paathure adukaduthu book by converts la indha nadathuna varaikkum naal exercise varaikkum 10 sums vandu unakku neeyave solve pandra maari irukuma adha verify pannikko book by converts 1 to 10 solve பண்ணிரு okay students thank you